A very wonderful morning to all the mothers. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்துடைய தொடர்ச்சி தான். அத்தியாயம் 79, ஓய்வு நாள், மன மகிழ்ச்சியான நாள். ஓய்வு நாளில் நம்மளுடைய சாப்பாடு ரொம்ப எளிமையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம ரொம்ப அளவாக சாப்பிடணும். அப்போ தான் நம்ம மைண்டு கிளியராக இருக்கும், ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம நன்றாக கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்னே, நான் வந்து வாலிப பிரயத்தில் இருக்கும் போது நல்லா சாப்பிட்டுட்டு போய் சர்ச்சில் உட்காந்தோன்னா நல்ல தூக்கம் வரும். இப்போ எனக்கே வருத்தமாக இருந்துச்சு, என்ன நம்ம பாஸ்டர் மகளாக இருக்கோம், நம்மளே இப்படி ஒரு தூங்கிட்டு இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன ஒரு உதாரணம், ப்ளஸ் என்னால் எந்த சர்மனை சரியாக கவனிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் இதை குறித்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ நான் உபாசம் இருக்க ஆரம்பித்தேன். ஓய்வு நாளில் நிறைய மாற்றங்கள் என்னுடைய லைஃப்பில் உண்டாச்சு. அப்போது ஆவிக்குரிய விஷயங்களை இன்னும் நல்லா என்னால் கிராஸ்ப் பண்ண முடிஞ்சிச்சு. நம்ம நம்மளுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் இல்லையா? ஸோ நம்ம அதிகமாக சாப்பிடும் போது நிச்சயமாகவே நம்ம ஆண்டவரை அவமதிக்கிறோம். ஓய்வு நாளில் உள்ள உணவு வந்து கண்டிப்பாக ரொம்ப விசேஷத்தனமாக இருக்கணும். குழந்தைங்கள் வந்து தே ஷுட் லுக் ஃபார்வர்ட், இன்றைக்கி சாப்பிட்டா அம்மா ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணியிருப்பாங்க. நாவுக்கு ருசியாகவும் பார்க்க அட்ராக்டிவாகவும் மற்ற நாட்கள் இல்லாதது ஒரு ஸ்பெஷல் உணவு அன்றைக்கி ஓய்வு நாள் இருக்கணும். ரொம்ப வெரைட்டிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஆனால் அது விசேஷத்தக்கமாக இருக்கணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்த உடனே சாபத் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நமக்கு இஷ்டமானது அதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு ஓய்வு நாள் பள்ளியும் தெய்வீக ஆராதனையும் சாபத்தில் வந்து ஒரு பாகம்தான். மீதி நேரம் நம்ம பிள்ளைகளோட பெற்றோர் நிறைய விதங்களில் நம்ம நேரம் அவங்களோட செலவழிக்கலாம். ஓய்வு நாள் என்பது வாரத்தில் ஒரு நாள், அந்த நாள் ரொம்ப இனிமையான ஆசீர்வாதமான நாளாக குழந்தைகள் அதை கண்ணோக்கி பார்க்கணுங்க. எப்படி நேரம் செலவழிக்கிறது? அவங்க கூட சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். மனதை கவரும் வேதாம சரித்திர கதைகளை நம்ம வாசிக்கலாம். அதை வந்து அவங்க மனசில் ஆழமாக பதியும். பாருங்களேன், நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது எனக்கு இந்த ஆர்க்கியாலஜினா ரொம்ப இஷ்டம். இந்த மண் தோண்டி புதைச்சி கீழே உள்ளதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, சட்டத்தில் என்னென்ன அந்த டேப்லெட்ஸ் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அக்காலத்துலேருந்து. ஸோ இதில் ரொம்ப ஆர்வமாக நான் வாசிப்பேன். அது இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆழமாக என் மனசில் பதிஞ்சிருக்கு. வேதாகமம் உண்மை, வேதாகமம் உள்ளதெல்லாம் சத்தியம்னு இந்த ஆர்க்கியாலஜி மூலமாக நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா அப்பா சர்ச்சுக்கு போகிறாங்க, அம்மா அப்பா பைபிள் வாசிக்கிறாங்க, அதனால் நானும் செய்கிறேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்களுக்கு தே ஷுட் தெம்செல்ஸ் ஃபைண்ட் அண்ட் எக்ஸ்ப்ளோர் அபவுட் காட். ஸோ அதனால் நம்மளுடைய பயிற்சி ரொம்ப அவசியம். ஆவிக்குரிய விஷயங்களில் ஜென்ரலாகவே குழந்தைங்களுக்கு அது இயல்பு இல்லை இல்லையா, அந்த விருப்பம் இருக்காது, ஆவிக்குரிய விஷயங்களோட அந்த ஆர்வம் இருக்காது, நிறைய சுயம் இருக்கும். அதனால் நம்ம நித்தம் தொடர்ந்து பர்சிஸ்டண்ட்டாக இந்த விதைகளை அவங்க மனசில் போடணும். உலக ஆசைகள் தீய எண்ணங்களை பரலோக வெளிச்சத்தில் அரவணைத்து கொள்ளும் பிள்ளைகளாக நம்ம அவங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் வந்து இப்போ சில பேர் நம்ம சர்ச் முடிஞ்ச உடனே பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்கன்னு சில பேர் தெரியாது. சர்ச் முடிஞ்சோடனே பெரியவங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சர்ச்சுக்குள்ளே, பார்த்தீங்கன்னா வெளியில் சர்ச்சுக்கு வெளியில் பிள்ளைங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம நிச்சயமாகவே குழந்தைங்களை விடக்கூடாது. சர்ச் முடிஞ்சோடனே கண்டிப்பாக அவங்கள வந்து ரொம்ப ரெவரண்ட்டாக வெளியில் நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு, இது ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான நாள் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம அவங்கள விளையாட மற்ற விஷயங்களை ஈடுபட நம்ம அலோவ் பண்ணோம்னா நம்மளே ஓய்வு நாள் கற்பனையை மீறுவதற்காக சமமாக இருக்கிறது. அதனால் நான் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நாங்கள் வந்து ஒரு 6 வருஷமாக ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கோம் மைசூரில். அந்த வீட்டில் 9 வீடு இருக்குங்க. ஆனால் ஓய்வு நாள் மட்டும் யாருமே வரமாட்டாங்க டெட்ரி கூட விளையாடுறதுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அண்ணன் வந்து இன்றைக்கி வரமாட்டாங்க விளையாட, இன்றைக்கி சாபத். ஸோ சாபத்துனா என்ன அப்படின்னு மற்ற சுற்று வட்டாரங்களும் கூட நம்ம சாட்சியாக இருக்கலாம், அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். நம்மளுடைய ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம். இயற்கையின் மத்தியில் தேவனை பார்க்க குழந்தைங்களை அழைத்து செல்லலாம். ஓய்வு நாள் அன்னைக்கு வண்ணம் நிறைந்த பூக்கள், அது எவ்வளோ அழகாக அந்த மொட்டுக்கள் விரியுது, பிரமி போட்டு மரங்கள், அழகான பச்சை பசியான புல்வெளி, இதன் மூலம் அந்த படைத்தர் சிருஷ்டிகரை கண்ணோக்கி பார்க்க அவங்களுக்கு அழகாக நம்ம கற்றுக் கொடுக்கலாங்க. இன்ஃபேக்ட் அந்த சிருஷ்டிப்பின் நாளை நம்ம ரிவைண்ட் பண்ணி நினச்சி பார்க்கலாம். 6 நாளில் எப்படியெல்லாம் தன்னுடைய வார்த்தையினால் தேவன் சிருஷ்டிச்சிருப்பாங்க,
அப்படின்னு ஒரு நீங்கள் ட்ரமாட்டிக்கான ஒரு பிக்சர் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான சூழ்ந்த ஒரு அனுபவமாக அது இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்படிப்பட்ட பாடங்களில் அவங்க மனதில் நம்ம பதிய வைக்க வேண்டும். யூஸ்வலாக ஒய் நாள் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், நிறைய டோன்ட்ஸ் தான் சொல்கிறோம். டூஸை விட டோன்ட் டூ திஸ், டோன்ட் ப்ளே, டோன்ட் ரீட் திஸ் காமிக்ஸ் அப்படின்னு நிறைய வேண்டாம் வேண்டாம். ஸோ குழந்தைங்க வந்து அதை வந்து தே ட்ரெட் இட், ஐயோ அது ஒய் நாளா, ஐயோ ஒய் நாள் வந்துருச்சா, நம்ம இன்றைக்கி இது பண்ண முடியாது, நமக்கு இஷ்டமான காரியங்களை அப்படி தான் நினைக்கிறாங்க. தவிர அது ஒரு சந்தோஷமான ஒரு மனமகிழ்ச்சியானால நாங்கள் அவங்க பார்க்கறது இல்லை. எங்கேயுமே வெளில போகக்கூடாதா, கிரிக்கெட் விளையாட முடியாதா, நான் இது பண்ண முடியாதா. ஸோ நிறைய டோன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நம்ம மட்டும் சின்ன வயசுலேருந்து அவங்கள அழகாக ட்ரெயின் பண்ணி, ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. கிறிஸ்துவானவர் ஓய் நாள் நதி ஓரத்தில் மலை உச்சியில் உட்காந்து பாடம் நடத்துனாங்க. ஸோ நம்ம நல்ல அழகாக இயற்கையில் அவங்க சுற்றுச்சூழல் அவங்கள கூட்டிகிட்டு போய் துள்ளி திருந்து இயற்கையின் அழகில் அவங்கள மூழ்க வச்சு அவருடைய அன்பை என்ன அழகாக நம்ம கற்றுக் கொடுக்கலாங்க. இந்த கட்டளை வந்து நம்ம நம்மளுடைய சந்தோஷத்துக்காக தான் ஜீசஸ் இந்த சாபத் படைச்சிருக்காங்க அப்படின்னு அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயற்கை மூலமாக நம்ம அழகாக அவங்களுக்கு நம்ம ஓய் நாளில் கற்றுக் கொடுக்கலாம். இன்றைக்கி நம்ம முன்னோர்களை நினச்சி பார்ப்போங்க. இந்த மார்ட்டின் லூதர், ஜெரோம், ஜான் ஹஸ் இவங்கெல்லாம் நான் யோசிச்சு பார்ப்பேன் அடிக்கடி, எப்படி அவங்க பாட்டு பாடிக்கிட்டே சிரிச்சுட்டே அவங்க கேர் பண்ணவே இல்லை, அவங்க உயிரை கூட அவங்க பெருசாக நினைக்கல, சந்தோஷமாக மரித்து போனாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நான் ஆழமாக யோசித்து பார்த்தப்ப எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா, தே ஹேட் அ டீப் அண்டர்ஸ்டாண்டிங், கடவுளை பற்றி ஒரு ஆழமான புரிதல் இருந்துச்சு. அது எதுனால, அவங்களுக்கு இருந்த காட்லி மதர்ஸ்னால தான். ஸோ அவங்க போட்ட அஸ்திபாரம் தான், அதனால தான் அவங்களால ஒரு ஸ்ட்ராங் தூண்களை அவங்க நிற்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட காட்லி மதர்ஸை நாம் இருப்போமா? அதுக்காக ஆண்டவட்ட மன்றாடி ஜெபிப்பு கேட்போமா? காட் பிளஸ் யூ.